இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக அதிமுகவை பயமுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தங்களது கூட்டணியில் வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவும் பாஜகவும் சண்டை போடுவது போல் நடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த படியூரில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அதிமுகவை பயமுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தங்களது கூட்டணியில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அடிமை அதிமுகவை பயமுறுத்தி அச்சுறுத்தி தன்னுடைய கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறதா வெளியில நடிக்கிறாங்க, ஆனா உள்ள நட்பா இருக்காங்க. எதுக்காக இந்த நடிப்பு? அதிமுக ஆதரிச்சா அவருடைய ஊழல்களுக்கு பாஜகவும் பொறுப்பேற்க வேண்டி வரும். பாஜகவை ஆதரிச்சா பாஜகவோட மதவாதத்துக்கு அதிமுகவும் துணை போக வேண்டி வரும். அதனால நடிக்கிறாங்க. மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலுக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதையாவது சொல்லி வாக்கு கேட்கலாம் நினைக்கிறார். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் 33 விழுக்க இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கறதா இருந்தா உண்மையிலே அதில் அக்கறை இருந்திருந்தா அதை உடனடியாக வழங்க வேண்டுமா வேண்டாமா? ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கும் நிலையில் சட்டமன்றத்திற்கு இப்போது தேர்தல் வந்தால் அதிமுகவின் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கூட்டணியில் பாஜக இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிற்பகல் 3:45 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழலில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அண்ணாமலை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது குறித்தும் பாஜக உடனான கூட்டணி பற்றியும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி சிக்கலை தீர்ப்பதற்காக பாஜக தலைவர் JP நட்டாவுடன் நடத்தப்பட்ட பேச்சு அதிமுகவிற்கு உதவியதா என்பது குறித்தும் விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜகவை பொதுவெளியில் விமர்சிக்க கூடாது என அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அல்லது மூத்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததுதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்ற நிலைப்பாடு தொடர்பாக அறிவித்தார். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது வந்து எந்த கருத்து சொல்வது என்பது உசிதமாகாது. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து 18ஆம் தேதி எடுத்த அந்த முடிவு தான் கூட்டணி இல்லை என்பது. இருங்க, போனதெல்லாம் யாருங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுல என்ன இருக்கு? நாட்டின் நலன் போய் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டால் வருமான வரித்துறை சோதனை வருமே என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார் இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படும் இயக்கம் அதிமுக கிடையாது என்றார். மடியில கிணறுதாங்க, வழியில பயம். பல தடவை சொல்லாச்சு. அதாவது எனக்கு பிடிக்காத வார்த்தை ஒரு ரஜினி சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான். அதனால வந்து மடியில கிணறுவங்கள சும்மா இந்த பூச்சாண்டிகளாம் பயப்படுற இயக்கம் அண்ணாவது. 1972 முதல் பல சோதனைகளை தாண்டி வந்த இயக்கம் அதிமுக என ஜெயக்குமார் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்த வேண்டும் என பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். என்னை பொறுத்த மட்டிலும் பொதுச் செயலாளர் தான் முழு அதிகாரம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்வது சரியாக இருக்குமே ஆனால் பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம். அப்படிங்கில் மதிப்புக்குரிய நான் என் அண்ணனாக நினைக்கின்ற மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. இதை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு எடப்பாடி அவர்கள் சொன்னால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை அதிமுக இருக்கிறது என்பது பாஜகவின் நிலைப்பாடு என பாஜக மாநில தலைவர் ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதனால இந்த கூட்டணியில் யார் யார் இருக்கணும், தேசிய அளவில் யார் இருக்கணும், மாநில அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும்
இந்த என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கணும் என்பதெல்லாம் முடிவு செய்வது தேசிய தலைமை. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு யூனிட்டுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணி குறித்து அதிமுக தான் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ராமசீனிவாசன் கூறினார். வேலூர், ராணிப்பேட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லைப்பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், மோடிக்குப்பம், பேரணாம்பட்டு, பரதராமி, கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், நெமிலி, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அடைமழை பெய்தது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள வேலூர் கிராமத்தில் மின்னல் தாக்கி தென்னை மரம் தீப்பற்றியது. தென்தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயிலாக திருநெல்வேலி சென்னை ரயில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. தென் மாவட்ட மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்த திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 11 மாநிலங்களின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் புதிதாக 9 வந்தே பாரத் ரயில் சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. விஜயவாடா சென்னை, திருநெல்வேலி சென்னை, ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட புதிய ரயில் சேவைகளை டெல்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, வந்தே பாரத் ரயில்களில் இதுவரை 1,11,00,000 பேர் பயணம் செய்திருப்பதாக கூறினார். நாட்டின் அனைத்து பகுதிகளையும் வந்தே பாரத் ரயில்கள் இணைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என குறிப்பிட்டார். एक करोड़ 11 लाख से ज्यादा यात्री सफर कर चुके हैं. திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை பயணிகளுடன் கலந்துரையாடினார். நெல்லையிலிருந்து மதுரை சென்றபோது வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெலங்கானா ஆளுநர் தமிழிசை, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் வந்தே பாரத் ரயில் வடிவிலான கேக்கை வெட்டி கொண்டாடினர். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து வந்தே பாரத் ரயில் இயக்கப்படவில்லை என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எது கொடுத்தாலும் அது மக்களுக்கு, ஆனா பிரதமர் எது கொடுத்தாலும் அது வந்து பாராளுமன்றத்துக்கு நல்ல ஆட்சிக்கு. திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் தமிழிசை பயணம் செய்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவில்பட்டியில் ரயில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். விரைவு ரயில் போது அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நம்ம சென்னையை போய் சேரணும் அப்படின்ட்டு விரைவு ரயில்னு வருது. மத்த எல்லா ரயிலும் நிக்கலாம், இந்த ரயிலும் நிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். வந்தே பாரத் ரயில் திட்டத்தில் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மேலும் பல ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பயணித்தார். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருப்பதாக கூறினார். கோவில்பட்டியிலும் வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். ஆனாலும் நம்ம ரயில் நிலையங்கள் எந்தெந்த எனக்கூடிய சீக்கிரத்தில் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இப்போ கோவில்பட்டி மக்கள் வந்து கோரிக்கை வந்து நிச்சயமாக நம்ம பரிசீலிக்க ரயில்வே அமைச்சகத்தின் மூலமா பரிசீலிக்க நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே பாரத் ரயில் தென் மாவட்ட மக்களின் வரப்பிரசாதம் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.
திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவைக்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் இருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு பிற்பகல் 1:50 மணிக்கு வந்தடைகிறது. பகல் நேரத்தில் இயக்கப்படும் இந்த ரயில் தென் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பயணிகள் தெரிவித்துள்ளனர். இது வரவேற்புக்கு தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்கும். கட்டணம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும், எல்லாரும் ஏற மாதிரி இருக்கும். ஆனால் ஆம்னி பஸ்ல வந்து 2500-3000 போகுது. அதை கம்பேர் பண்ணும்போது இதை சொல்றாங்க. ஆனால் இது மற்ற சாதாரண மக்கள் எல்லாரும் போனோம், இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெல்லை மாவட்டத்துக்கு தேவையான ஒன்று தான். வியாபாரிகளுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் பகல் நேரத்தில் போயிட்டு அவங்க ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகிறதுக்குண்டான எல்லா ஒரு வசதிகளும் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லேட்டாக, அதாவது ஒரு 6:00 ஒரு 7 மணிக்கு இருந்தால் இதை விட கொஞ்சம், ஏன்னா பக்கத்து உள்ள கிராமங்களில் உள்ளவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கு. நெல்லையில் இருந்து சென்னைக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் சாதாரண ஏசி வகுப்பு பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணமாக ஜிஎஸ்டி உட்பட 1620 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஏசி சொகுசு வகுப்பு பெட்டியில் 3025 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்திலும் நின்று செல்ல வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தடைந்த தென் தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லை சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நேற்று மதியம் 12:30 மணிக்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் என வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரவு 10:30 மணி அளவில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த ரயிலுக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த நெல்லை பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ரோஜா மலர்களை கொடுத்து வரவேற்றார். இன்றைக்கு போக்குவரத்து எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரம், 11 மணி நேரம் இங்கிருந்து திருநெல்வேலிக்கு ரயிலிலே செல்கிற பயண நேரம் ஏறத்தாழ 3 மணியிலிருந்து 3.5 மணி நேரம் குறைக்கப்பட்டிருப்பது நமது ரயில் போக்குவரத்தினுடைய சாதனை. வந்தே பாரத் ரயிலுக்கு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு வரும் 2ஆம் தேதி வரை அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. முதலமைச்சராக இருந்தபோது நெடுஞ்சாலை துறையை தன் வசம் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி தனக்கு வேண்டியவர்களுக்கு டெண்டர் ஒதுக்கியதாகவும், இதனால் 4800 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் ஆட்சி மாறியதால் புதிதாக விசாரிக்க உத்தரவிட முடியாது என கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை என்ற லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 2000 சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. கடந்த 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது சென்னையின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டன. இந்த சிலைகளை கரைக்க பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய 4 இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. சிலைகள் ஊர்வலத்திற்கென 17 வழித்தடங்கள் பிரத்யேகமாக வகைப்படுத்தப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். விநாயகர் சிலைகளை வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு மேலதாளங்கள் முடங்க ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் சிலைகளை கடலில் கரைத்தனர். மக்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லாமே ஒன்றா தானே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் இருந்தாலும் சரி, நார்த் சவுத் இந்தியன் எல்லாமே நல்லபடி பண்ணுறாங்க. இதனால் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன.
வடசென்னை பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் காசிமேடு கடலில் கரைக்கப்பட்டன. வடசென்னை முழுவதும் சுமார் 2000 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடைபெற்றது. அச்சிலைகள் அனைத்தும் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. 2 ராஷித கிரேன் மற்றும் மீனவர்கள் உதவியுடன் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்நிலையில் மாமல்லபுரம் கடற்கரையில் 300 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. 50 மேற்பட்ட மீனவர்கள் சிலை கரைப்பு பணிகளில் ஈடுபட்டனர்.